பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு குறித்து உடனடியாக முடிவெடுக்க வேண்டுமென உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. முன்னதாக பல்வேறு கேள்விகளை தமிழக அரசுக்கு முன்வைத்திருந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தற்போது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு குறித்து உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கின்றனர். மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை நடத்த தமிழக அரசு அவசரம் காட்டுவது ஏன் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் இந்த மாதம் 15ஆம் தேதி தேர்வு நடத்த அனுமதிக்க முடியாது என்றும் ஜூலை 2ஆம் வாரத்தில் தேர்வு நடத்தலாம். உள்துறை அமைச்சகம் அனுமதித்தால் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பின்னர் பள்ளிகள் திறக்கப்படும் என்று மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அறிவித்துள்ளார். எப்படி சார் நீங்க வாங்க, வாங்க, ஏன் பயப்படுறீங்க, வாங்க, நான் அடிச்சு அடிக்கல மாட்டேன். வரும் கொரோனா வந்து சீனாவில் வந்து சைனீஸ் மொழி தான் தெரியும், இங்கிலீஷ் மொழி எப்படி தெரியும் கொரோனாவுக்கு? அதுக்கெல்லாம் மூளை வேணுமா? இப்ப பாரு, பத்தியா சைனீஸ் மொழி எழுதிருக்கேன், இத படிச்சுட்டு தான் கொரோனாவுக்கு புரியும், உடனே ஓடிடும். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. பள்ளிக்கு எதிராக சமூக வலைதளத்தில் பெற்றோர் கருத்து பதிவிட்டதாக கூறி அவர்களது இரட்டை குழந்தைகளை ஆன்லைன் வகுப்பில் இருந்து நீக்கியுள்ளது கோவை வடவள்ளி பகுதியைச் சேர்ந்த சிபிஎஸ்இ பள்ளி நிர்வாகம். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்ட வேண்டியது. ஸ்பெயினில் தன்னை பிடிக்க வந்த பூனையுடன் எலி ஒன்று குதித்து குதித்து சண்டையிடும் காட்சி இணையத்தில் வைரலாகி உள்ளது. மலாக்கா என்ற இடத்தில் காட்சிப்படுத்தப்பட்ட வீடியோவில் சாலையோரம் செல்லும் எலி ஒன்றை கருப்பு நிற பூனை ஒன்று பிடிக்க முயற்சிக்கிறது. அதை எலி ஆக்ரோஷத்துடன் சப்தமிட்டபடியே தாவி குதித்து எட்டி உதைக்க முயலும் காட்சியை வழிபோக்கர் ஒருவர் படம் பிடித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார். ஊரடங்கு முடக்கத்தால் மார்ச் மாதமே கல்லூரிகள் மூடப்பட்டுவிட்டன. இதனால் பாடங்கள் முழுமையாக முடிக்கப்படவில்லை. இந்த சூழலில் பொறியியல் செமஸ்டர் தேர்வுகளுக்கான வினாத்தாளை மாற்றியமைக்க அண்ணா பல்கலைக்கழகம் முடிவு செய்துள்ளது. இதுவரை செக்ஷன் ஏ மற்றும் செக்ஷன் பி என இரண்டு பிரிவுகளாக கேள்விகள் கேட்கப்படும் வகையில் வினாத்தாள் வடிவமைக்கப்பட்டு வந்தது. இம்முறை வடிவமைப்பில் சில மாற்றங்கள், அதன்படி வினாக்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு மதிப்பெண்களின் அளவை அதிகரிக்க திட்டம் என தகவல். என்னால தாங்க முடியலையே, தலைவலிக்குதுடா, என்னால முடியலடா.